வணக்கம்பா. இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டான ஸ்டோரியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்கள். வாங்க வீடியோக்களை போகலாம். ஒரு ஊரில் சோட்டைலால் அப்படிங்கிற ஒரு ஆள் இருந்து அவர் பயங்கர அப்பாவே. அவரோட மகன் கார்த்தி பெங்களூரில் படிச்சுட்டு இருந்தான். ஒரு நாள் தன்னோட மகனை பார்க்கறதுக்காக பெங்களூருக்கு போனார் சோட்டைலால். அப்போ பஸ் ஸ்டாண்டில் ஒரு ஆட்டோ டிரைவர் நிறுத்தி, சார் ஆட்டோ வேணுமா அப்படின்னு கேட்டார். அப்புறம் சோட்டைலால், சரி எவ்வளோ அப்பேன்னு கேட்டார். அப்போ ஆட்டோ டிரைவரு, மீட்டருக்கு மேலே 20 ரூபா கொடு சார் போதும் அப்படின்னு சொன்னார் ஆட்டோ டிரைவர். அப்போ சோட்டைலால் மனசில், ஓ இவன் ரொம்ப சீப்பாக ஆட்டோவை விற்கிறானே அப்படின்னு நினச்சார் சோட்டைலால். உங்ககிட்ட டேப் இருக்கா அப்படின்னு கேட்டார் சோட்டைலால் ஆட்டோ டிரைவர்கிட்ட. டேப் எதுக்கு சார் அப்படின்னு ஆச்சரியத்தோடு கேட்டார் ஆட்டோ டிரைவர். அப்போ சோட்டைலால், எதுக்குண்ணா ஆட்டோ வாங்குதான், இல்லைன்னா நீ வாட்டுக்கு என்ன ஏமாத்திட்டு போயிட்டேன்னா அப்படின்னு கேட்டார் சோட்டைலால் ரொம்ப அப்பாவியா. நான் எங்கே சார் ஆட்டோ விற்கிறேன்னு சொன்னேன், நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு சொன்னால் நான் அங்கே கொண்டு போய் விடுறேன் அப்படின்னு சொன்னார் ஆட்டோ டிரைவர். அப்போ சோட்டைலால், சரி என்னோடய பயிரமும் கொண்டு போய் விடு அப்படின்னு சொன்னார் சோட்டைலால். உங்கள் பயிரம் எங்கே சார் இருக்குது அப்படின்னு கேட்டார் ஆட்டோ டிரைவர். அவன் ரூமில் படுத்துக்கிட்டு இருப்பான் அப்படின்னு சொன்னார் சோட்டைலால். உங்கள் பயிரம் எங்கே சார் இருக்குது அப்படின்னு கேட்டார் ஆட்டோ டிரைவர். அவன் பெங்களூர் தான் இருக்கிறான், உனக்கு தெரியாது. ஐயோ இந்த ஆளுக்கு எப்படி சொன்னாலும் புரியாது அப்படின்னு சொன்னார் ஆட்டோ டிரைவர். அப்புறம் ஆட்டோ டிரைவர், சார் உங்கள் ஊருக்கு வந்து நான் உங்கள் வீட்டுக்கு வரணும்னா நான் எப்படி வரணும் அப்படின்னு கேட்டார் ஆட்டோ டிரைவர். எங்கள் ஊருக்கு வந்து சோட்டைலால் வீடு எங்கே இருக்கு அப்படின்னு கேட்டாலே எல்லாரும் சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னார் சோட்டைலால். ஒருவேளை உங்கள் வீடு யாருக்கும் தெரிலன்னா அப்படின்னு சொன்னார் ஆட்டோ டிரைவர். என் ஊரில் என்ன தெரியாதவன் யாராச்சும் இருப்பானாயா அப்படின்னு சொன்னார் சோட்டைலால். சார் அங்கே ஒரு சின்ன காலேஜ் போய் நிற்கிறான் பாருங்கள், அவங்ககிட்ட உங்கள் பையரும் எங்கே இருக்குன்னு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோவை எடுத்துகிட்டு அவர் தலை தறிக்க ஓடி போயிட்டார். இது முன்னாடியே சொல்லியிருந்தால் என்ன, தேவையில்லாமல் என் டைமெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டு அந்த பையன்கிட்ட போனார். அந்த பையன்கிட்ட போய், தம்பி என்னோடய பையரும் தெரியுமா அப்படின்னு கேட்டார் சோட்டைலால். ஏற்கனவே அந்த ஆட்டோக்காரன் பண்ணிக்கிட்ட இல்லாத தகராறையும் அந்த சின்ன பையன் பார்த்துட்டு இருந்தான். அப்போ அந்த சின்ன பையன் சோட்டைலாலை பார்த்து, அங்கிள் உங்ககிட்ட ஃபோன் இருக்கா அப்படின்னு கேட்டான் அந்த சின்ன பையன். ஆ இருக்கு, டச் ஃபோனு அப்படின்னு சொல்லி தன்னோட ஃபோனை எடுத்து காமிச்சார் சோட்டைலால் அந்த சின்ன பையன்கிட்ட. அப்போ அந்த சின்ன பையன் அவரோட ஃபோனை வாங்கி ஓப்பன் மேப், சோட்டைலாலோட மகனோட ரூம் காமி, அங்கிள் இந்த ஃபோன் சொல்கிற வழியாக போனால் உங்கள் பையன் ரூம் வந்துடும் அப்படின்னு சொல்லி தெளிவாக தப்பிச்சுக்கிட்டான். அப்போ அந்த ஃபோன்லேருந்து ஒரு வாய்ஸ் வந்துச்சு, நேராக போய் வலதுபுறம் திரும்ப. ஓ அப்படியா, சரிம்மா நான் அப்படியே போகிறேன் அப்படின்னு சொல்லி மேப் சொன்ன வழியாக போனார். நடுவில் போயிட்டுருக்கும் போது ஒரு கிணறு வந்துச்சு. எனக்கு என் பையன் என்ன கிணத்துலையாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி கோவப்பட்ட சோட்டைலால். மீண்டும் அந்த ஃபோன்லேருந்து வாய்ஸ் வந்துச்சு, சோரி நீங்கள் இன்னும் கொஞ்சம் மீட்டர் நடந்து இடதுபுறம் திரும்பவும் அப்படின்னு அந்த ஃபோன்லேருந்து மீண்டும் வாய்ஸ் வந்துச்சு. இப்படியே அந்த மேப் அவரை ஊரை ஃபுல்லாக சுத்த வச்சு கடைசி அந்த பஸ் ஸ்டாண்டுக்கே கொண்டு வந்து விட்டுச்சு. ஆனால் என்னடா இது, இந்த மேப் என்னை ஊரவே சுத்த வைக்குது, ஆனால் என் பையரம்மா மட்டும் காட்ட மாட்டேது, என்னால் முடியாது நான் ஊருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் நிராசையோட பஸ் ஏறி ஊர் பக்கம் போயிட்டாரு. மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னென்னா, சோட்டைலால் அவரோட மகன்கிட்ட கேட்டு அட்ரஸை எழுதிட்டு போயிருந்தா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது நண்பா. நீங்களும் வெளியூர் போகும்போது அவங்க கிட்ட அட்ரஸை கேட்டு எழுதிட்டு போயிருங்க நண்பா. ஸோ இந்த ஸ்டோரி முடியும் கொண்டோம் நண்பா. இந்த ஸ்டோரி எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டன் கிளிக் பண்ணி லைக் பண்ணிங்க நண்பா. அப்படி கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா. நம்ம சேனலில் வீடியோ சரி செய்ய போகிறோம் நண்பா. காதுறீங்க, டாடா பை பை, சி யூ.